பொருளுலகின் நோக்கம் என்ன? ஒரு நோக்கம் இல்லப்பா. பொருளுலக என்பதே மாபெரும் மாயை. உங்களுக்கு இங்க எதுக்கு படைச்சு அமைச்சிருக்கான்னா, இறைவனை சென்று சரணாகதி அடைந்து பிறவி இல்லா பெருவாழ்வு அடைவதற்காக வந்திருக்கோம். பொருள் உலகத்துக்கு வேணுங்கிறத சம்பாரிச்சு வச்சுக்கோங்க இல்லைன்னு சொல்ல, தன்னிறைவுக்கு வந்துருங்க. இவ்வளவு போதும்னு, அவ்வளவு போதும்னு தன்னிறைவுக்கு வந்தா மட்டும்தான் இறைவன் நோக்கி பயணிக்க முடியும். இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு மனசு இதுக்கே ஓடிட்டு இருந்தேன்னா இறைவன் நோக்கி எங்க மனம் பயணப்படும்? ஸோ ஒன்னு நல்லா புரிஞ்சுங்க, தன்னிறைவான வாழ்க்கை. எனக்கு இவ்வளவு வீடு போதும், ஒரு வீடு போதும், ஒரு கார் போதும், இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்படி முடிச்சிடணும், இந்த பஞ்சாயத்து முடிஞ்சுன்னா ஃப்ரீ அப்படின்ற அந்த ஒரு தன்னிறைவுக்கு வந்துட்டீங்கன்னா, அதுக்கு உண்டான செல்வங்களை சேர்க்க ஆரம்பிச்சிருங்க, அந்த ரூட் கிளியர் ஆயிரும். எப்ப அந்த ரூட் கிளியர் ஆகுதோ இறைவனை நோக்கிய பயணம் என்பது உங்களுக்கு தொடங்கிவிடும். வாசி யோகத்துக்கும் பரம்பொருள் யோகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேக்குறீங்க? ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லப்பா. நீங்க வாசி என்பது கதாகத முறை, ஏற்றி இறக்கி அந்த கதாகதம் பண்றது. நீ ஏத்தி ஏத்தி இறக்கும் போதே என்ன நடக்கணும், ஒரு கட்டத்துக்கு மேல ஏத்தி ஏத்தி இறக்குற மாதிரி இருக்கும். உள்நாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒடுங்கும், ஒரு இடத்துல போய் அந்த 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 வாசி என்பது ஒடுங்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்ப ஏத்தி இறக்குறதுக்கு அங்க வாய்ப்பே இருக்காது, மனம் மட்டும்தான் ஏத்தி ஏத்தி இறங்கிட்டு இருக்கும். வெளியேயும் விடாமல், உள்ளேயும் நிறுத்தாமல், உள்ளேயே ஏற்றி ஏற்றி இறக்கணும். அது எப்படின்னா சூட்சம தன்மையில நடக்கும். இதான் வள்ளலார் சொன்னாரு, வாசி வாசி என்கிறாய வெண்ணிலாவே, வாசி என்ன பேச கண்டாய் வெண்ணிலாவேன்னு கேக்குறாரு. அப்ப என்னன்னா, அந்த வாசி ஒரு கட்டத்துக்கு மேல அசைவற்று ஸ்டில்னஸ்ல போய் நிக்கும் போதுதான் அந்த அண்ணாக்கு பாதையை ஓபன் ஆகும். அப்ப ஏத்தி இறக்குறது ஆரம்ப கட்டத்துக்கு, அந்த அந்த பாதையை ஓபன் பண்றதுக்கு, கிளீன் பண்றதுக்கு. நிஷ்டை எனக்கூடிய ஸ்டில்னஸ்ல நிலைத்து இருக்கக்கூடியது அந்த நிஷ்டை பயிற்சி தான் பரம்பொருள் யோகம். சோ அல்டிமேட் என்று தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வாசி யோகம்னு இதை சொல்லலாம், காத்து தான் வாசி கிடையாது. அந்த காற்றை கடந்து உயிராற்றலாகிய அந்த ஜீவசக்தியாகிய மாறக்கூடிய அந்த ஆற்றல் தான் உண்மையான வாசி. அது எப்போ நிகழும் அப்படின்னா, அந்த பரம்பொருள் யோகம் பயிற்சி பண்ணும்போது அது உள்ள போய் ஒடுங்கும். அது பயிற்சி பண்ண பண்ணதான் தெரியும். உடனே உங்களுக்கு சொன்னா எல்லாமே நாலேஜா தான் போய் சேவ் ஆகும். பட் ரெண்டுத்துக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லப்பா. வேற வேற மாதிரி தெரியும், ஆனா எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த பரம்பொருள் ஆகிய இறைவனை காண்பதற்குண்டான பயிற்சிகள் தான். வாய்ப்பு கிடைக்கும் போது காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஜீவசமாதி கைலாசகோனா வாட்டர் ஃபால்ஸ் ஆந்திரால இருக்கு, சென்னையில இருந்து 90 கிலோமீட்டர். அங்க போய் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க, நிச்சயமாக 100% உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களது விருப்பம் போல் அனைத்தும் நிறைவேறும். ஒருவேளை அங்க ஜீவசமாதியை பத்தின டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, சிதம்பரம் ஒருத்தரோட நம்பர் கொடுக்குறேன், ஆசிரமம் அவர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த அண்ணனுக்கு போன் பண்ணி கேட்டு போயிருங்க, அவரோட நம்பர் சொல்ற நோட் பண்ணிக்கங்க, 8816455437. மறுபடியும் சொல்றேன், 8816455437. இதுதான் அவரோட நம்பர், சிதம்பரம். காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட திருப்பணிகளை இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது அண்ணன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. போன் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் பார்த்துட்டு வந்துருங்க. முடிஞ்சா அங்கே நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த பொருள் உதவி பண்ணிட்டு வாங்க, உங்களோட வாழ்க்கையில மிக சிறந்த மாற்றங்கள் ஏற்படும்.